ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதசுரபி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னாங்க ஔவையார். என்னதான் வீட்டில் தனியாக பூஜை அறை அமைத்து தெய்வ படங்களை வைத்து நாம் வழிபட்டாலும் கோயிலுக்கு சென்று நம் பிரார்த்தனைகளை முறையிட்டு வழிபட்ட திருப்தி நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆனால் இறைவன் குடிகொண்டிருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது அதற்கான சில நியதிகளையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள்ங்க. அதன்படி சிவன் கோவிலில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. சிவன் கோயிலில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயில் அருகில் சென்றதும் கோயிலுக்கு முன்பாக நின்று கோபுரத்தை நோக்கி வணங்கணுங்க. ஏன் அப்படின்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்க. அதே மாதிரி பசுமாடம் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்றால் வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொண்டு சென்று பசுவுக்கு கொடுப்பது சிறப்புங்க. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முன்னோர்களின் சாபம் நீங்குங்க. அதே மாதிரி சிவன் கோவிலில் 3, 5, 7 என எண்ணிக்கையில் தான் வளம் வரணுங்க. கோயிலின் உள்ளே மற்ற சந்நிதிகளை காட்டிலும் கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிடணுங்க. கோயிலில் நம்ம சாமி கும்பிடும்போது அந்தந்த சந்நிதிக்கு ஏற்ற பாடல்களை பாடி வழிபடுவது சிறப்புங்க. மந்திரங்கள் மற்றும் பாடல் தெரியாதவங்க அந்த சந்நிதியில் உள்ள கடவுளின் பெயரை சொல்லி, உதாரணமா இப்போ சிவனை கும்பிட்றீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கோயிலில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. கோயிலில் தீபம் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள கஷ்டங்கள் குறையுங்க. அதே மாதிரி கோயிலில் விபூதியோ குங்குமமோ கொடுத்தாங்க அப்படின்னா அதை வலது கையால் மட்டுமே வாங்கணுங்க. கோயிலில் இருந்து திரும்பும்போது மீண்டும் கோபுர தரிசனம் கண்டிப்பாக செய்யணுங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக வீட்டுக்கு தாங்க போகணும். இப்போது சிவன் கோயிலில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயிலுக்கு உள்ள சந்நிதியில் யாரையுமே வணங்கக்கூடாதுங்க. அதே மாதிரி கோயிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது. கோயில் அப்படிங்கிறது இறைவன் குடிகொண்டிருக்கும் தலங்க. அந்த கோயிலில் வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களும் பேசக்கூடாதுங்க. அதே மாதிரி சத்தமாக பேசுகிறதும் தப்புங்க. இது மற்றவர்களோட வழிபாட்டிற்கு இடையூறாக அமையுங்க. கோயிலுக்குள்ளே இருக்கும்போது வெத்தலை போடுறது, பொடி போடுறது, சிகரெட் பிடிக்கிறது நிச்சயம் கூடாதுங்க. சாமி விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாதுங்க. முக்கியமாக கோயிலுக்குள்ளே உறங்கக்கூடாதுங்க. கோயிலிருந்து வீட்டுக்கு கிளம்புவதற்கு முன்பாக கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பிறகுதான் வீட்டுக்கு போகணுங்க. அப்படி நம்ம உட்கார்ந்து போனோம் அப்படின்னா அந்த கோயிலில் உள்ள நல்ல கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டுக்களோட கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்க. தலையில் தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டோ ஈர துணி அல்லது அரைகுறை ஆடைகளுடன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்க. முக்கியமாக தோளில் துண்டு போட்டு தரிசனம் பண்ணக்கூடாதுங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் உடனடியாக கால்களை கழுவக்கூடாதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கவும் கூடாதுங்க. நமக்கு சிவன் கோயில் வழிபாடு சிறப்பாக அமைய இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்க. உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நமது அமுதசுரபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.